குஜராத்தில் ஆற்றில் மூழ்கி 8 பேர் உயிரிழந்த செய்தி அறிந்து மிகவும் வேதனை அடைந்ததாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்து எக்ஸ் பக்கத்தில் பிரதமர் பதிவிட்டுள்ளார். இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 19 பேர் தாயகம் வருகை புரிந்தனர். இலங்கையிலிருந்து 19 தமிழக மீனவர்களை சென்னை விமான நிலையத்தில் மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்றனர். பீகாரிலிருந்து டெல்லி சென்ற ரயிலில் 11 வயது சிறுமிக்கு ரயில்வே ஊழியர் பாலியல் தொந்தரவு அளித்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. குற்றச்சாட்டுக்கு உள்ளான ரயில்வே ஊழியரை சிறுமியின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் அடித்தே கொலை செய்துள்ளனர். பெண் அதிகாரியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டில் விமானப்படை விங் கமாண்டருக்கு முன்ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்ற தெற்காசிய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டி நிறைவடைந்தது. 48 பதக்கங்களை வென்று இந்தியா முதலிடம் பிடித்து அசத்தியுள்ளது. 8வது ஆசிய சாம்பியன்ஷிப் கோப்பை ஹாக்கி தொடரில் இன்று நடைபெறும் லீக் போட்டியில் பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது இந்தியா. இந்த போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் 1:15 மணிக்கு தொடங்குகிறது. ரொனால்டோவை சமூக வலைதளங்களில் பின்தொடர்பவர்களின் எண்ணிக்கை 100 கோடியை தாண்டியது. சமூக வலைதளங்களில் பின்தொடர்பவர்களின் எண்ணிக்கை 100 கோடியை தாண்டிய நிலையில் ரொனால்டோ சரித்திர சாதனை புரிந்துள்ளார். ஓணம் பண்டிகை சிறப்பு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் குவிந்து வழிபாடு செய்தனர். தேனி மாவட்டம் உத்தவப்பாளையம் அடுத்த புதுப்பட்டி நிலக்கடீஸ்வரர் கோயிலில் பாண்டியர் கால இந்திர நடுக்கல் கண்டெடுக்கப்பட்டது. இது 10 அல்லது 11 நூற்றாண்டை சார்ந்ததாக இருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவில் அரசு முறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தமிழகம் திரும்புகிறார். முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தமிழகம் வருகிறார்.